ஹாய் நண்பா, நான் உங்கள் தேவா. நேற்று நைட்டு மைவித்ரிக்கு சம்பந்தமா அசோக் ஸ்ரீநிதி வந்து ஒருத்தரை வந்து கேஸ் கொடுக்கறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணதா சொல்லி அண்ணன் கார்த்திக் பிள்ளை அவர் வந்து ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தார். சரி ஓகே, அந்த ஆடியோ ரெக்கார்டு எப்படி இருக்குன்ட்டு நம்மளும் கேட்டோம். அதை கேட்ட பிறகு தான் தெரியுது அது மைவித்ரிக்கு சப்போர்ட் பண்ணுற வீடியோவா இல்லை அசோக் ஸ்ரீநிதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வீடியோவான்னு தெரியல. எனக்கே புரியல, என்னடா இதை நம்ம இப்படி சொல்றதா இல்லை இப்படி சொல்றதா, நானே குழம்பி போயிட்டேன். சரி ஓகே, அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. அதை பத்தி நம்ம கொஞ்சம் லைட்டா சிம்பிளா விளக்கமா பார்ப்போம். அந்த ஆடியோ ஆரம்பிக்குது, அண்ணன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த ஆடியோ ஆரம்பிக்குது, அதாவது அந்த கால் வந்து அசோக் ஸ்ரீநிதி தான் பண்ணாரனா, அதே ஒரு சந்தேகம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ல வந்து இவரு தான் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த நபர் மைவித்ரி நபர் தான் வந்து அசோக் ஸ்ரீநிதி அண்ணா வந்து கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க வந்து கேட்கலாம், என்ன எம்டி வந்து அப்படி இப்படின்னு பேசுற, அசோக் ஸ்ரீநிதி மட்டும் அண்ணான்னு பேசுற அப்படின்னா, ஆமா மக்களோட பணத்தை மீட்டு மக்களுக்கே கொடுக்கணும் போராடுற மனுஷனை நான் அண்ணான் தான் சொல்லுவேன். சரிங்களா, ஏமாத்துறவங்களும் நான் வந்து அண்ணான்னு சொல்லணும் அவசியம் இல்லை. எம்டி ஏ சக்தி ஆனந்த் அவரோட பேர், அதை சொல்றதே மரியாதை தான். சரி வாங்க பாயிண்ட்டுக்கு வரலாம். அப்ப அவர் வந்து கேட்டிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, எதனால நீங்க மைவித்ரி மேல கேஸ் கொடுத்தீங்க, வழக்கு பதிவு செஞ்சீங்க, அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்ல, இந்த மாதிரி நான் கொடுத்த புகாரின் பேர்ல வந்து வழக்கு பதிவு பண்ணல, மற்றவங்க கொடுத்துருக்காங்க, இல்ல தன்னிச்சையா வந்துதான் வந்து வழக்கு பதிவு பண்றாங்கன்னு அதுக்கான பதில சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்புறமேட்டு சரி ஓகே, நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். ஓகே நண்பா, நீங்க என்ன படிக்கிறீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன தொழில் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. முழுசா கவனிங்க, ஏன்னா அண்ணன் கார்த்திக் பிள்ளை வந்து ஒரு 40 நிமிஷம் வீடியோ போட்டாரு, ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாது. ரீசெண்டா ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து ரீசார்ஜுக்கான அமௌண்ட்டும் ஏத்திட்டாங்க, அப்பயும் அந்த நெட்டெல்லாம் காலியாக நீங்க அந்த ஆடியோ கேட்கறீங்க, வீடியோவை பாக்குறீங்க. ஆனா நான் இதுல மட்டும் தெளிவா இருக்குங்க, மக்கள் இவர் வந்து வழக்கு பதிவு செஞ்சோடனே ஒட்டுமொத்தமா அசோக் ஸ்ரீநிதி அவர்களை வெறுத்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிகப்பெரிய தவறு பண்ணது அசோக் ஸ்ரீநிதி அந்த கட்சியில வச்சிருக்கிறது. ஓகே அப்ப சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு, அவர் வழக்கு போட்டாரு. வழக்கு போட்டதுல இருந்து இன்னைய வரைக்குமே அண்ணன் கார்த்திக் பிள்ளை சொன்னது ஏதாவது நடக்குதுங்களா? நடக்கல. முழுக்க முழுக்க நடக்கிறது என்னன்னா, அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் என்ன சொல்றாரோ அதான் நடந்துட்டு இருக்கு. மேபி ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சோட நடக்கலாம், ஆனா அவர் சொல்றதுதான் நடந்துட்டு இருக்கு. இதை மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி ஓகே பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். யாரெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் வீடியோ பாருங்க, இல்லைன்னா நீங்க போயிடலாம். வாங்க பாயிண்ட்டுக்கு வரலாம். என்ன படிச்சிருக்கீங்கன்னு அசோக் ஸ்ரீநிதி கேட்கிறாரு. அந்த அண்ணா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன வேலை பாக்குறீங்க? இல்ல நான் எந்த தொழிலும் பார்க்கல, மைவித்ரியில தான் முழுக்க முழுக்க பாத்தீங்களா எங்க வந்து கொண்டு வந்து எடுத்திருக்கு, மைவித்ரியை தான் மெயினா பாத்திருக்காப்ல. இதுக்குதான் ஒரு டெபினிஷன் கொடுத்தாரு நம்ம கார்த்திக் பிள்ளை அண்ணா. என்ன சொல்றாருன்னா, ஒரு விவசாயி மைவித்ரியால வருமானம் பாக்குறாரு, ஆனா அவரோட விவசாயத்தை விடவே இல்லை. விவசாயத்துல ஒண்ணு இருக்கு, எவ்வளவுதான் நஷ்டமானாலும் விவசாயத்தை விட மாட்டாங்க, எவ்வளவு லாஸ் ஆனாலும் விவசாயத்தை விட்டுட்டே மாட்டாங்க. இதுல 50,000 சம்பாதிச்சாலும் சரி, 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, விவசாயத்தை விட மாட்டாங்க. இதை நான் அக்ரி பண்றேன் கார்த்திக் பிள்ளையா, நான் என்ன சொல்றேன் 100% நான் அக்ரி பண்றேன். சத்தியமா விவசாயி வந்து அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, லாபம் வருதோ இல்லையோ, தான் வீட்டுக்கு 2 மூட்டை நெல்லை வச்சுக்கிட்டு வர ரேட்டுக்கு தள்ளி விட்டுருவாப்ல. கம்பு தான் வீட்டுக்கு நான் வச்சுக்கிட்டு தள்ளி விட்டுறாப்ல. உளுந்து தான் வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு தள்ளி விட்டுறாப்ல. சொந்தக்காரன்ட்டு கொஞ்சம் கொடுத்துருவாப்ல. எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் விவசாயத்தை விட மாட்டேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா இதை வச்சு எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் சொன்னார் பாரு, எங்க வந்து நின்று இருக்கு பாருங்க. எந்த ஒரு வேலையும் பார்க்கல, மைவித்ரி மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாப்ல. சரி ஓகே, அப்படி இப்படின்னு போயிட்டாரு. உடனே அவர் கேட்டார், நீங்க ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு பேசினப்ப, சரி ஓகே நான் இதை பத்தி பேசக்கூடாதுன்றீங்களே, எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னு தெரியுமா அப்படின்னு அசோக் ஸ்ரீநிதி கேள்வி கேட்க, அவர் அப்படி இப்படி அதில் ஏங்க கேட்குறீங்க, பணம் மாசம் மாசம் வருது, 50,000 வருது, 2,80,000 எடுத்திருக்கேன், நீங்க ஏங்க நடுவில் வந்து குச்சி விட்டு ஆட்றீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் இந்த வட்டார மொழியில் எதுக்கு பேசுறேன்னா, பாமர மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். நீ ஏன்பா நடுவில் வர, உனக்கு இதில் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு அவருக்கு சொல்றாரு, எப்படி பணம் வருதுன்னே தெரியாம நீங்க செஞ்சுட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு இதை பாக்குறீங்களே, நியாயமானு கேக்குறாங்க. சரி ஓகே, உடனே இவரு ஒரு கேள்வி கேக்குறாரு,
நம்ம கார்த்திக் பிள்ளையனோ வந்து கண்டென்டே இல்லாத காரணத்தால அசோக் ஸ்ரீநிதியோட தொழில் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்க போய் இங்க போய் நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. நம்பியார் சொல்றப்பாரு, ஒருத்தன் கருத்து சொல்றானா அவன் கருத்தை பாருங்கடா, அவன் என்ன பண்றான் அவனோட சொந்த வாழ்க்கையில உள்ள போய் போறாதீங்க. நானும் அதான் சொல்றேன், அசோக் அண்ணனோ இல்ல கார்த்திக் பிள்ளையனோ அவங்களோட பாஸ்ட் எப்பயுமே பாக்காதீங்க. அவங்க என்ன கருத்து சொல்றாங்க, கார்த்திக் பிள்ளையனா என்ன கருத்து சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு, ஏத்துக்குங்க, அதன்படி போங்க. அசோக் என்ன சொல்றாரு, அவரோட கருத்து இருக்கா, அதைப்படி போங்க. இதான் சொல்றேன். அவர் சொல்றா அரசியல் பண்றேன்னு உடனே, நீ விளம்பரத்துக்காக பண்ற, அது பண்ற, இது பண்ற, ஏன் ரம்மிக்காக போராட வேண்டித்தானே, டாஸ்மாக்காக போராடினேன், இதெல்லாம் ஒரு கேள்வியா? அவர் ஒரு பாட்டாள் மக்கள் கட்சி சேர்ந்தவர், அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதே தப்பு. டாஸ்மாக் எதிரின்னு யாரு கேட்ட குழந்தை கூட சொல்லுவோம், பாமகன்னு, அது தப்புப்பா. அப்புறம் ரம்மியை பத்தி பேசுறாரு, சென்னையில எம்மா மாரி போராட்டம் பண்ணி அதை பேன் பண்ணுன்ற அளவு கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணுன்னு தெரியும், வேற எந்த கட்சியும் பண்ணல. அண்ணனுக்கும் மத்த நபர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சரி ஓகே, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் பணம் எப்படி வருதுன்னு அசோக் ஸ்ரீநிதியே சொல்றாப்ல, உங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னா நீ உங்களுக்கு கீழே சேர்த்து வர்றீங்க பாருங்க, அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டாரு. உண்மைதான், உங்களுக்கும் தெரியும், ஏன் சும்மா நம்ம மைவித்ரியில இருக்கணும்ன்ற ஒரே காரணத்தால நம்ம மைவித்ரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற வழி இல்லை, நீங்க பண்றீங்க, நான் எதுவும் சொல்ல. ஓகே, அடுத்து ஒரு நாளுக்கு மேல ஆள் ஜக ஆளுலாம் பணம் வராதுன்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் அவரு கேட்டார், சரி ஓகே, அப்போ இதுக்கு எப்பதான் எண்டுன்னு அவரே கேட்டாரு, இது எவ்வளவு நாள் வரும்? அதை தாங்க சொல்றோம், எந்த ஒரு கம்பெனியுமே, திரும்பவும் சொல்றேன், அண்ணன் சொல்றது தான், இது எந்த எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருக்கிற எந்த ஒரு ஃப்ராடு கம்பெனியுமே எவன் ஒரு ஸ்கேம் பண்றவனோ, ஸ்கேம் பண்ற வரைக்கும், ஃப்ராடு தனத்தை பண்ற வரைக்கும் தான் மேல எந்த ஒரு கெட்ட பெருமை வராத அளவுக்கு பார்த்துக்கோ, சரிங்களா? எவ்வளோ பெரிய ஃப்ராடு தனம் டெல்லியில் நடந்திருக்கு, இதை விட பெருசெல்லாம் நடந்திருக்கு, 4 வருஷம் சரியா போயிட்டு இருந்தா ஓடிருக்கானுங்க, சரிங்களா? பங்களாதேஷ்ல சீக்கா பசார்னு ஒண்ணு, அததான் என் வீடுல தப்பாவும் சொல்லியிருப்பான், சிக்காகோன்னு சீக்கா பசார்ன்றவன் பங்களாதேஷ்ல தப்பிச்சு ஓடான், ஆருத்ராவன்ற பாருங்க, நான் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு தப்பிச்சு ஓட்டான். இப்போ அந்த எஸ்பிஓ அந்த ராயலோலாம் பாருங்க, கரெக்டாக போட்டு வந்தானுங்க, சடனாக மூட்டு போயிட்டானுங்க. மைவித்ரிக்கு அதான் நிலைமை, அதுக்கு முன்னாடியே தான் எப்படினா பணத்தை திருப்பி கொடுக்குன்னு போராடிட்டு இருக்கு. அப்புறம் கடைசி கட்டமாக நெருங்கிடுச்சு, கடைசியாக சொல்லிட்டாப்ல, பணம் வரும், நீங்கள் எதுவும் பேசாதீங்க. அவர் சொல்றாரு, பணம் வரும், நீங்கள் எதுவும் பேசாதீங்க, ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் போடுங்க, என் பணம் வந்துடுச்சுன்னா நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது. அதுக்கு அசோக் ஸ்ரீநிதி சொல்றாரு, பணம் வந்துருச்சுன்னா ஓகே ஓகே, பணம் வரலண்ணா, கேட்குற கேள்வியை பாருங்க. அதாவது பழுக்கு போட்டாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, அசோக் ஸ்ரீநிதியால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் உள்ளே வச்சாரா, அவர் வைக்கலீங்க, உள்ளே போனாங்களா, பணம் வராதுன்னு சொன்னார், வராமல் இருக்கா? ஆனால் கார்த்திக் பிள்ளையண்ணா சொன்னார், அதெல்லாம் எப்படி இருந்தாலும் பெயில் வந்துடும், வழி வந்துடும், வரும், உங்களுக்கு பணம் வந்துடும், வரல, பணம் இப்போ வந்துடும், தோ வந்துடும், தோ வந்துடும், வரல. இப்போ வரைக்குமே கார்த்திக் பிள்ளை அண்ணா வந்து மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பருக்கு வந்து நம்பிக்கை தான் கொடுத்துட்டு இருக்கு, அப்படி வசரம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கான தீர்வுலாம் எதுவும் கொடுக்கல, பணம் இப்போ வரும் அப்போ வரும் அப்பெல்லாம் இல்லை. எப்படி அவர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு அவர் பாஸ்வேர்டு போட்டு அவர் ஓடிபி போட்டால் மட்டும்தான் 2-step வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு பணம் வருமா, என்னங்க ஒரு 4G தரம், இதெல்லாம் வந்து கேட்குற மாதிரியா இருக்கு. இல்லை நான் கேட்குறேன், எத்தனை அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் வருது? ஒரு அக்கௌண்ட்லேருந்தா? உங்க பக்கத்துல இருக்கிற சிஎம் மெம்பர்கிட்ட கேளுங்க, லாஸ்டா எந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்துச்சுன்னு, உங்க இதையும் மெர்ஜி பண்ணி பாருங்க, நாட் பாசிபிள், சேமா இருக்கு. இல்லை இவங்கள்ட்ட பல அக்கௌண்ட் இருக்கு, அதான் ஒரு ரூல்ஸ் இருக்கலாம், இருக்குல்ல, 100 கோடிக்கு மேல போட்டா அதை பார்ப்பாங்களாம், சரி வேற பார்ப்பாங்களா, என்ன 100 கோடி போறாங்களா அப்படின்னு, அதனால பிரிச்சு 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 அக்கௌண்ட்ல போடுறாங்க. அப்ப போடுறதுல என்ன பிரச்சனை, போட வேண்டியதானே, ஒரே அக்கௌண்ட்ல தான் போடுறாங்க, ஓடிபி 5 போட்டா மட்டும்தான் வேலைக்கு ஆகுமா, பாத்துங்க. அடுத்து லாஸ்டா அவர் சொல்லிட்டாரு, சரி ஜூன் 10க்கு மேல பணம் வரலன்னா நீங்க சொல்றத நாங்க கேட்கறோம், நீ என்ன சொல்ற நான் கேட்கறோம் அப்படின்ற அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டார். இதுல நீங்க சொல்லுங்க, இதுல எங்க அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணாரு அந்த நபர், எங்க பணம் வரலன்னா நீங்க என்ன சொல்றீங்களா நான் கேட்கறேன் அப்படின்னு? ஒண்ணு இல்லை, உங்க பணத்தை எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக தான் நான் பேசுறேன்னு. எந்த அளவுக்கு அசோக் ஸ்ரீநிதி விருத்தியில இருந்தா, அவர் ஒரு கட்சியில இருக்காரு, மக்கள் பணம் போட்டிருக்காங்க, அதையும் மீறி, ஏன்னா உங்களுக்காக போராடுறதால நீங்களே அவரை வந்து இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணி பேசுறதால, பணம் போட்டுட்டு என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்கன்னு அவர் பேசுறாரு, மன விரக்தியில தான் பேசுறாரு. உடனே இதை ஒரு பாயிண்டா,
பாரு மக்களே வந்து பைத்தியகாரத்தனம் பேசுறாரு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ல வந்து கதறான். நல்லா மக்களே ஒண்ணு பாத்துங்க, 2 மாசத்துக்கு முன்னாடியோ 3 மாசத்துக்கு முன்னாடியோ 1 மாசத்துக்கு முன்னாடியோ கார்த்திக் பிள்ளை வீடியோ போட்டாலே அசோக் ஸ்ரீநிதி திட்டுறது மட்டும்தான் கமெண்ட்ல வேலையா இருக்கும், கார்த்திக் பிள்ளை சப்போர்ட் பண்றது மைவித்ரிய சப்போர்ட் பண்றதுதான் வேலையா இருக்கும். ஆனா இன்னைக்கு மாறிக்கிட்டு வருது, எம்டி சார் வந்து பணம் போடுவார்ன்ற நிலைமை போய் அசோக் ஸ்ரீநிதி அவர்களே எப்படியாவது எங்க பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு கண்டிப்பா 20-30 பேர் கமெண்ட் நீங்க பார்க்க முடியும். அசோக் ஸ்ரீநிதிக்கும் ஆதரவு பெருகிட்டு வருது. இது இப்ப இல்ல, இன்னும் கொஞ்சம் அவர் சொல்றது மறுபடியும் நடந்துச்சுன்னா இதே ஆதரவு முழுக்க முழுக்க அசோக் ஸ்ரீநிதிக்கு போவோம். எனக்கும் அதேதாங்க ஆசை, கம்பெனிய இழுத்து மூடணும், மக்களோட பணத்தை மக்கள்கிட்டே கொடுக்கணும். அப்படி இல்லையா இன்னொரு ஆசை இருக்கு, இவன் ஃபோர்ஜரி பண்ணிட்டேன் ஃப்ராட் பண்ணிட்டேன் எனக்கு தேவையில்லாது, அட்லீஸ்ட் இவன் ஏதோ பெயில் கிடைக்கணும், பெயில் கிடைக்கட்டும், பெயில் கிடைச்சி ஒரு 15 நாள் 20 நாள் வெளியே இருக்கணும், அப்போ வந்து காரணம் சொல்லவே முடியாது, இதனால தானே பணத்தை போட்டுருணும், அதான் ஆசை. அப்ப இந்த ஒரு ஆடியோவில் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் பிள்ளை அவர் வந்து அசோக் ஸ்ரீநிதி சப்போர்ட் பண்றாரா மைவித்ரி அரசு சப்போர்ட் பண்றாருன்னு ஒண்ணுமே தெரியல. பாப்போம், உங்களுக்கு என் மேல தப்புன்னு தெரிஞ்சுனா திட்டிட்டு போங்க, தப்பு இல்லைன்னு சொல்லிட்டுனா தம்பி சொல்றது சரிதான் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதை தவிர்த்து நிறைய விஷயம் இருக்கு, அதை நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.